பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளரின் வருகையொட்டி திமுகவினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி சாலையின் இருபுறமும் கட்சி கொடி கம்பங்களை வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட அமைச்சர் கே என் நேருவின் மகனான அருண் நேருவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேட்பாளராக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அருண் நேரு சென்னையில் இருந்து சாலை வழியாக திருச்சிக்கு வந்தபோது சமயபுரம் சுங்கச்சாவடி பகுதியில் திமுகவினர் அவரை வரவேற்க தேர்தல் நடத்தை விதிகளை மீறி சாலையின் இருபுறமும் கட்சி கொடியை நட்டு வைத்திருக்கிறார்கள். தேர்தல் நடத்தை விதிகளை திமுகவினர் காற்றில் பறக்கவிட்டு விட்டதாக எதிர்க்கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர்.